ப்ராப்பர்ட்டிஸோட ப்ராஜெக்ட், அதில் ரீசேல் வருது, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் ஃப்ளாட் இருக்குது. உங்களுக்கு வந்து நல்லா இந்த மெயின் ரோட்டில் பாருங்கள், இதே ரோட்டில் இருக்குது என்ட்ரன்ஸ் ஆகும், இதே ரோட் 40 feet ரோடுங்க என்ட்ரன்ஸ் ஆகி. இதுக்கு பின்னே கார்னர், இது வந்து மேற்கு தெற்கு கார்னர், அந்த பீஸ் வந்து தெற்கு பீஸு. நம்ம இடத்துக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தா டைட்டில் பார்க்குங்க, பட்டாபிராம் டைட்டில் பார்க்கு, ஆவடி அடுத்து பட்டாபிராம் டைட்டில் பார்க்கு. ஹாய், வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து திருநன்றூர் இருக்கிறவங்க தமிழ் குமரன் நகர், இந்த பாருங்கள் அந்த ஆட்சி பாருங்கள், வள்ளிமயில் ப்ராப்பர்ட்டிஸோட ப்ராஜெக்ட்டு, அதில் ரீசேல் வருது, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவரு. ஸோ நம்மக்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாரு, அவருடைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, நல்ல இடத்துல இருக்குது சார், வந்து பாருங்கள் சார், பிடிக்குனாரு. அவரும் நம்ம சேனலில் பேசியிருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் அவர் பேசுறது நீங்கள் கேட்க போகிறீங்க. ரெண்டு பிளாட் இருக்குது உங்களுக்கு வந்து நல்லா இந்த மெயின் ரோட்டில் பாருங்கள், இதே ரோட்டில் இருக்குது என்ட்ரன்ஸ் ஆகும், இதே ரோட்டில் ஒன்று இருக்குது, அப்புறம் இதே ரோட்டில் லெஃப்ட்டு கட் பண்ணி போனாக்கா கார்னர் ஒன்று இருக்குது, அதை காட்டுங்களேன் அப்படியே. சரி, அது அங்கே போய் உள்ளே போய் காட்டேன் நான். ஸோ முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துடலாம், ரேட்டு நியாயமான ரேட்டில் வந்துருக்குது. ஆவடி திருநன்றூர் ரயில்வே ஸ்டேஷன்றது கரெக்டாக 2 kilometers ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு அப்படியே ஒட்டின மாதிரி ரைட்டில் வந்தோம்னாக்கா இந்த ப்ராஜெக்ட் வந்துடும். வாங்க உள்ளுக்குள்ளே போய் ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதுதான் பரவாயில்ல, நான் 40 feet ரோடுங்க என்ட்ரன்ஸ் ஆகி. இதுக்கு பின்னாடி வந்து ஸ்டெப் ஸ்டோன் வந்து போட்டுருக்குறாங்க, அந்த ப்ராஜெக்ட்டும் நம்ம சேனலில் போட்டிருக்குறோம், நிறையா பேர் புக்கிங் பண்ணிங்க. நம்ம பின்னாடி இருக்குது அது, அதையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதே ரோட்டில் அது பாருங்கள், அந்த வீட்டுக்கு நேர் பின்னாடி வாங்க. இதுதான் ப்ராப்பர்ட்டி மக்களே, பாருங்கள் அந்த வீட்டுக்கு நேர் பின்னாடி 35 number பிளாட்டு. ஸோ இதான் 35 number பிளாட்டு, இதுதான் 40 feet ரோடு, இதுக்கு பின்னாடி ஸ்டெப் ஸ்டோன் இருக்குது. ஸோ இது வந்து மழை காலத்தில் தண்ணீர் நின்றுருக்குது, லைட்டாக நின்றுருக்குது, ரொம்பலாம் நிற்கலை. இங்கே எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டோம், இப்போ வந்து பார்த்தாலும் லைட்டாக நிற்கும். இந்த பகுதியில் அப்படி தான், திருநன்றூரில் கேட்டுக்க விசாரிச்சுக்கிங்க, பட் நல்ல டிடிசிபி ரேராக அப்ரூவ்டு, அந்த ஓனர் பேசுகிறாரு, அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம அந்த ப்ராஜெக்ட் கார்னரை பார்க்கலாம். கார்னர் வந்து வேல்யூபுளாக இருக்கும். இது வந்து 840 square feet 23x46, அது வந்து கார்னரு, நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது. வாங்க சார், நல்லா இருக்குது சார் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குங்க சார் உங்களுக்கு? ஆமாம் சார், ஆமாம் சார், ரெண்டு சார், 1 number 38 number. சரிங்க சார், ஓகேங்க சார், அப்புறம் ரெண்டுக்குமே நான் பாட்டு ரெடி பண்றேன் சார். மழை மழை பெஞ்சப்ப தண்ணி எதுவும் நின்றுச்சா சார் இந்த பக்கம்? தண்ணி எதுவும் நிக்கல சார், அங்க தண்ணி. ஓகே சார், ஓகே சார். இது ஏன் சார் விக்கிறீங்க? ஏதாவது கஸ்டமர் கேட்பாங்க, வேற ஒரு வீடு கட்ட போறோம் நம்ம, அதுக்காக தான் நண்பர்களே. இங்க பாருங்க, இதான் ப்ராப்பர்ட்டி. சோ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து 46, இந்த பக்கம் 31, அது அளவு மட்டும் எனக்கு சரியா தெரியல, 31 இருக்குது ஒரு பக்கம். கார்னரு, இது வந்து மேற்கு தெற்கு கார்னரு, அந்த பீஸ் வந்து தெற்கு பீஸு, அது 840 square feet, இது வந்து 1186 square feet கார்னருங்க. டிடிசிபி ரேரா போட்டு அந்த ஓனர் பேசுறதை கேட்டிருப்பீங்க. இது பாருங்கள், அழகாக காம்பவுண்டு போட்டு சூப்பராக டெவலப் பண்ணிருக்காங்க பாருங்கள். வள்ளிமயில் ப்ராப்பர்ட்டிஸ் இது. இதுக்கு பக்கத்தில் வந்து பாருங்கள் இன்னொரு நகர் இருக்குது, இந்த அந்த நகருக்கும் இந்த நகருக்கு நடுவில் வந்து சின்னதாக வந்து ஒரு காவா, அதாவது மழை நீர் பெய்தா போகக்கூடிய காவா, வாய்க்கால்னு சொல்லுவாங்க, அதை வந்து தடுக்காமல் அதை வந்து மறைக்காமல் அழகாக காம்பவுண்டு போட்டு டெவலப் பண்ணிருக்காங்க பாருங்கள். அது பெரிய ப்ளஸ் வந்து. இந்த மாதிரி சில டெவலப்பர் தான் செய்வாங்க, மழை நீர் வந்து வடிகாலை வந்து தடுத்துட்டு பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது. மழை நீர் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இந்த பக்கம் தண்ணி இருக்கிறதுனால, மழை நீர் போகிறதுக்கு வழி இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பகுதியில் அதிகமாக மழை நீர் தேங்காது, மழை நீர் டிஸ்டர்ப் பண்ணாது. மழை நீரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அது எப்போவுமே பண்ணாது. உங்களுடைய தகவலுக்காண்டி சொல்லிட்டேன் நான், நீங்கள் வந்து பார்த்தா அக்சிஸும் என்ன இருக்குதோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். புக்கிங் கான்டாக்ட் பண்ணுங்கள், வந்து பாருங்கள், ஸ்டே கண்டாக இருங்க. நம்ம வீடு ஸ்டேட்டில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோம். நம்ம இடத்துக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தா டைட்டில் பார்க்குங்க, பட்டாபிராம் டைட்டில் பார்க்கு, ஆவடி அடுத்து பட்டாபிராம் டைட்டில் பார்க்கு, தெரியுது பாருங்கள். கேமரா தெரிஞ்சதுன்னா நல்லது, இந்த டைட்டில் பார்க் வந்துச்சுன்னா இந்த ஏரியா அப்ரிசியேஷன் நிச்சயமாக வேறு லெவலில் இருக்கும்.